உங்களுக்கு கிளாஸ் ஃபிக்ஸட் பண்ணிக்கலாம். இங்க காடி எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமா, இங்க காடி பாத்தீங்கன்னா இங்க எடுத்துருக்கோம். இங்க வந்து அலுமினி சேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க கிளாஸ் ஸ்லைடிங் போட்டுக்கலாம். அதே ரேக் தான் இதுவும். இது வந்து அந்த காடியில எடுக்காம வித்தவுட் கிளாஸ் சேம் ரேட் தான். இது சேனல் எல்லாம் ஹெவியா இருக்கும் பாருங்க, ஹெவியா இருக்கும். 2mm கிளாஸ் 2mm கிளாஸ் போட்டிருக்கோம், பிளஸ் இங்கே ஃப்ரண்ட்டும் 2mm. இந்த மொபைல் ஹூக் ராக்குங்க, ஹூக் பவுச்சஸ்லாம் மாட்டுறதுக்கு, அப்புறம் இந்த செல்போன்ஸ் ஓகே இதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஆக்சசரிஸ் கடையில் ஆக்சசரிஸ் ஆமாம். இது வந்து என்னன்னா இந்த ஃபோன்பே கூகுள் பே இந்த டேக் வைக்கிறதுக்கு, ஏதோ பொருள் மேலே வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறக்கா இங்கே ஒரு தட்டு வச்சிருக்கோம். பிளஸ் வந்து டபுள் கேஷ் பாக்ஸ் வந்துடும். இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரன்னர் வந்துடும், ரன்னர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. டோர் ஸ்டெப்புக்கே கொண்டு போய் நாங்கள் டெலிவரி கொடுக்குறக்கு நாங்கள் தயாராக கொடுக்கணும். வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்து நீங்கள் பணம் கொடுத்து பணம் கொடுத்தா போதும்ல. நம்ம போடுற ஷீட்ஸுங்க பாருங்க, அது ஒரு கலர், இது ஒரு கலர். சீட்டோட திக்னஸ் பாருங்க, 3/4 இன்ச் ஹெவியா இருக்கும். பாத்தீங்கன்னா 6mm பேக்ல போறோம் இல்லையா, ராக் பேக்ல போறோம் இல்லையா, அந்த குவாலிட்டி. வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கூடிய ஒரு உடன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட கடைக்கு தேவையான எல்லா ரேக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஆஃபீஸ் டேபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் எல்லாமே எட்டு செட் கிடைக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கல்லாப்பட்டி எல்லாமே கிடைக்கும். ஸோ தள்ளுவண்டி கிடைக்காரங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜாரியே எனக்கு கிடையாதுங்க, சின்னதாக காம்பாக்டாக வேணும்னா இங்கே பாருங்க, ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே இதை தான் குட்டியான ஒரு பூஜாரி. இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எக்கச்சக்கமான யூனிக்கான பொருள் எல்லாமே இந்த கடையில் இருக்கு. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு கடையும் தேடி தேடி பிடிச்சி போடுறோம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கடையெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணி போடுறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி. நம்ம கடை வந்து ஷாஜின் ட்ரேடர்ஸ். ஓகேண்ணா. இப்போ வந்து கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் எக்ஸாக்ட்டான லொக்கேஷன்னா உக்கடம் இருக்குல்ல, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம குறிச்சி பிரிவு போகிற வழி, போத்தனூர் ரோடு. போத்தனூர் ரோடு ஆயிஷா மகால் மண்டபத்துக்கு கீழே. மண்டபத்துக்கு கீழே இருக்கு. ஸோ நம்ம ஷாப்பில் வந்து என்னென்ன மாதிரியான பொருள்லாம் கிடைக்கும்? அவங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பு, மளிகை கடை, அப்புறம் ஃபேன்சி கடை, செப்பல் கடை, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கடைகளுக்கான கடைகள். அது போக உங்களுக்கு ஆஃபீஸ் டேபிள்ஸு எல்லாமே இருக்கு. ஸோ கடைகளுக்கு தேவையான ரேக்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்கு. ரேக் அண்ட் ஷோகேஸ் கடை இந்த மாதிரி எல்லாமே தெரியும். அப்புறம் மொபைல் கடை இந்த மாதிரி ஷோகேஸ் எல்லாம் கிடைக்கும். நம்மள்ட்ட 50 ரூபாயில இருந்து பொருள் இருக்குங்க. வெறும் 50 ரூபாய், வெறும் 50 ரூபாய். இது பாருங்க, 50 ரூபாயில இருந்து உட்டன் பொருள். ஆனா இது என்னது? உண்டியலுங்க. உண்டியலா? ஓகேண்ணா. எல்லா பக்கமும் அடைச்சி இருக்குது, இந்த ஒரு பக்கம் தான் இருக்கு. இப்போ உண்டி இல்லைன்னா நிறைய பேர் வந்து காசை போடுவாங்க, திடீர்னு ஒரு மைண்ட் செட்டில் டக்குன்னு எடுத்துருவாங்க. இதுல எப்படின்னு எடுக்கிறது? கண்டுபிடிங்க எப்படி எடுக்கலாம். அதான் இப்போ எல்லா பக்கமும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்களே. எடுக்கிறாங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருக்கிறோம், ஆனா எடுக்கலாம். ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, ரொம்ப அர்ஜென்ட் தேவைன்னா இந்த ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா அர்ஜென்ட் தேவைக்கு எடுக்கலாம். சூப்பர்ண்ணா. ஸோ உண்டியல்னாவே அந்த பணம் போட்டுட்டு டக்குன்னு எடுக்காம இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்ல வந்து எடுத்து அப்படியே மறுபடியும் க்ளோஸ் பிக்ஸ் பண்ணிக்கலாம். பிக்ஸ் பண்ணி சமையா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய். சரி ஓகே, ரொம்ப சீப்பஸ்டா நல்லா தான் இருக்கு. பட் இப்போ வந்து பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு நம்ம கடையில? பிரைஸ் சேம் பிரைஸ் தாங்க, ஒன்றும் மாறலைங்க. மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா வீடியோ, அதே பிரைஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதே பிரைஸ்ல தான் போட்டுருக்கீங்க, அதுல இருந்து பிரைஸ் எல்லாம் மாத்த மாட்டீங்களா? இதுவும் ஆகல, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இந்த குவாலிட்டி வந்து ஹையஸ்ட் பண்ணிருக்கோம், அதே பிரைஸ் வந்து அதே ரேட், அதே ரேட் தான். சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருந்து ஆர்டர் பண்ணலாம், எல்லா ஊருக்கும் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி தரோம்ல போன வீடியோல ஆப்ஷன். ஆமா ஆமா. இப்போ அதே ஆப்ஷன் தான், கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. டோர் ஸ்டெப்புக்கே கொண்டு போய் நாங்க டெலிவரி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சோ முன்னாடி எல்லாம் நாங்க பணம் கட்ட மாட்டோம், அது ஓகே இல்லீங்களா? ஆனா பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பாப்போம், தரமா இருந்தா நீங்க பணம் கொடுத்தா போதும். போதும்ல, பாத்துட்டு பணம் கொடுத்தா அப்புறமேட்டு நீங்க மாத்தி எல்லாம் பேசுங்க. பொருள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்து நீங்க பணம் கொடுத்தா போதும்ல. கேஷ் பாக்ஸ் பார்க்கலாங்க, சின்ன கேஷ் பாக்ஸ். சின்ன சின்ன அந்த பேக்கரி யூஸ் ஆகுது, சிங்கிள் டேபிள் மாதிரியே. ஆமா, 2800 வருதுங்க. 2800 டபுள் கேஷ் பாக்ஸ் வந்துரும். ஹைட் வந்து 2.5 அடி, 2.5 அடி, அகலம் 1.5 அடிங்க. 1.5 அடி. இப்போ இந்த மாதிரி பில்லிங் கேக்குறாங்க அப்படினா இது வந்து உங்களுக்கு 3800 வருதுங்க. 3800. கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசா இருக்கும், அகலம் 1.5 அடி வரும், ஹைட் 3.5 அடி வரும். 3.5 அடி வரும் இந்த மாதிரி. இது 3800 ஸ்டார்டிங். அடுத்து வந்து இது கம்ப்யூட்டர் டேபிள், குழந்தைகளுக்கு யூஸ் பண்றது. ஸ்டார்டிங் ரேட் இதான், 1500. 1500 கம்ப்யூட்டர் சிங்கிள் டேபிள் மாதிரி. ஆமா, இதுல கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசா கேட்பாங்க. பெருசா கேட்டாங்கன்னா 2200 அந்த ரேஞ்ச் வரும். அந்த ரேஞ்சில வந்து பேக் சீட் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். நிறைய இருக்கு, ஏகப்பட்ட கலர்ஸ். என்ன கலர் கேட்கலாங்க அந்த கலர். ஆமா, எல்லா கலர்ஸ்ல இருக்கு பாருங்க, பிளாக், ஆரஞ்சு, ஒரே ரேட்டுங்க. ரேட் மாறாது. 650 ரூபா. 650 ரூபா ஒரே கலர், எல்லா கலர்ஸ் இருக்கு. 36 கலர்ஸ் இருக்கு. 36 கலர்ஸ். 36 கலர்ஸ் போட்டுக்கலாம். அந்த கோயில்ல சின்ன சைஸ் இதான் ஸ்டார்டிங், 600 ரூபா. 600 ரூபா. இதுல கொஞ்சம் பெருசு வேணும், இங்க ஒரு தட்டு வேணும்னாலும் வச்சுக்கலாம், வச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இதுல கஸ்டமைஸும் இருக்கு, இதுல உங்களுக்கு ஒரு தட்டு கேட்டாங்கனாலும் பண்ணி தரலாம், காசு இல்ல.
இந்த இடத்துல ஒரு தட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கீழே அந்த விளக்கு கிழக்குலாம் வச்சுக்கலாம். ஆனா அது கஸ்டமைஸ் பண்றதுக்கு தனி சார்ஜுங்களா? காஸ்டே இல்ல, அதான் சொன்னேன், 600 ரூபா தான், தட்டு வச்சாலும் ஃப்ரீ. ஆனா டிசைன் இது, பட் அதுக்கு மேல வேணும்னா நம்ம இது சேம் தான். அதே மாதிரி கலர்ஸ் என்ன கலர்ஸ் கேட்கலாம் அந்த கலர்ஸ் கொடுத்துருக்கு. இது மெடிக்கல் ஷாப் ராக்குங்க. அதாவது டானிக்ஸ் இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஐட்டம்லாம் சின்னது இங்கே வச்சுக்குவாங்க, பெருசு இங்கே வச்சுக்குவாங்க. இதெல்லாமே மெடிக்கல் ஷாப். அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், இதை எடுத்துட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸடு, இது ஃபிக்ஸடு, உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இப்போ இது வந்து மெடிக்கல் ஷாப் ராக்குங்கிறீங்க, இது என்ன ரேட் வரும்? இது வந்து உயரம் 8 அடிங்க, அகலம் 4 அடி. இங்கே 2 ராக் இருக்கு, டபுள் ராக் இருக்கு. நம்ம ரேட் 8500 வருது, ஒரு ராக் 8500 வருதுங்க. இதுல உங்களுக்கு இதுலயே 1 அடி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் மெடிக்கல் ஷாப் 8 இன்ச் தான் வைக்கிறாங்க. இது 9 இன்ச் வரும், சாரி இது 9 இன்ச் வரும், இது உள்ள 8 இன்ச் வரும். அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அப்படி பண்ணி தரலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது சின்ன இந்த பாத்ரூம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுங்க. இந்த மாதிரி 1300 வருது, டபுள் கிளாஸ் வரும். சில சிங்கிள் கிளாஸ் கேட்பாங்க, சிங்கிள் கிளாஸ் போட்டுக்கலாம். சிங்கிள் கிளாஸ் ஆனா ரெண்டுக்கும் ஒரே ரேட் வேரியன்ட் இல்லாமா? இல்ல இல்ல, ஒரு 300 சேரும். டபுள் கிளாஸ் கிளாஸ்க்கு மட்டும் அந்த கிளாஸ் மட்டும் காஸ்ட் வரும். இது வந்து 4 அடி ஷோகேஸ்ங்க. இந்த மளிகை கடை, ஃபேன்சி கடை, மருந்து கடை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. இது வந்து 500 வருதுங்க ரேட், 4 அடி. இதுக்கு அதாவது 3 அடியிலிருந்து ஸ்டார்டிங் ஆகும். இது இது வந்து 5 அடி. இது 6500 வருது. இது 6500. இது வந்து வித்தவுட் கேஷ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. கேஷ் பாக்ஸ் எல்லாம் பிளைனா கேக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து சின்னதா ஒரு ராக், இந்த பெட்ரூம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரூம்ஸ் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தா கஜானா பொட்டி மாதிரியே இருக்கு. அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சோ முன்னாடி மட்டும் ஒரு ரவுண்ட் கீ வச்சிருந்தோம்னு வெச்சுக்கோங்களே, நல்லா இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரியே கஜானா லாக்கர்னு சொல்வாங்கல, அந்த மாதிரியே இருக்கு. கேக்குறாங்க, இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஐடியாஸ் வருதுல, அந்த ஐடியாஸ் தான் மாதிரி பண்றோம். கேக்குறாங்க. சோ இப்ப அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்மள ரெடி பண்ண தெரியும். பண்ணிக்கலாம். ரவுண்ட் கீ மாதிரியே செட் பண்ணி வெச்சு கொடுங்க அப்படினா செட் பண்ணலாம். செட் பண்ணலாம், அந்த மாதிரி செட் பண்ணலாம். இது என்ன கஷ்டம் வருது? இது 2 ரூபா வருதுங்க. 2 ரூபா. ஆனா நல்லா இருக்குனே, அந்த கலருக்கு நல்லா இருக்கு. ஒரு தட்டு வச்சிருக்கோம் இங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரன்னர் வந்துரும். ரன்னர் இல்ல, ஆனா ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆர்டர் இருக்கு, ஆர்டர் கஸ்டமர் வேணான்ட்டாங்க, டபுள் கேஷ் பாக்ஸ் ஒரு மட்டும் பண்ணிட்டாங்கன்னா. இது வந்து பட்ஜெட் 4 ரூபா வருதுங்க. 4 ரூபா அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் கேட்டாலும் நம்ம எந்த ஊர்லாலும் டெலிவரி கொடுத்தா பண்ணிக்கலாம். எந்த ஊர் கேஷ் ஆன் டெலிவரி தான். ஆமா, அதே ஆப்ஷன் டெலிவரி. இது 3 அடிங்க, அந்த பிளாக் 4 அடி பாத்தீங்க இல்லையா, அதுல இது ஸ்டார்டிங் 3 அடி, ஷோகேஸ் 3 அடி தான் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர். நீங்க பாருங்க, சைஸ் வேரியன்ட் நிறைய இருக்கு, இருக்கு அடி வேரியன்ட்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு பிரைஸ் மாறிட்டே இருக்கு, பிரைஸ் மாறிட்டே இருக்கு. இந்த மாதிரி ரேக்ல என்ன பிரைஸ் வருது? இது வந்து ஃபேன்சி கேட்டகரி யூஸ் பண்றதுங்க. இது வந்து உங்களுக்கு கிளாஸ் ஃபிக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க காடி எடுத்துக்கோ இல்லையா. ஆமா, இங்க காடி பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கிறோம். இங்க வந்து அலுமினி சேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க கிளாஸ் ஸ்லைடிங் போட்டுக்கலாம். அதாவது சிலர் வேணாங்க, ஃபியூச்சர்ல எனக்கு ஐடியா இருக்கு, இப்போதைக்கு எனக்கு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி எனக்கு காடி எடுத்து கொடுங்க, ஃபியூச்சர்ல நான் கிளாஸ் போட்டுக்கிறோங்க, அந்த மாதிரி மாடல். இது பிரைஸும் மாறாது, ரேக்கோடைய அதே பிரைஸ் தான் வரும். அதே பிரைஸ் தான். கிளாஸ் இது வந்து எத்தனை அடி ஹைட்டு, எத்தனை அடி அகலம்? இது வந்து 7 அடி ஹைட்டுங்க. 7 அடி ஹைட்டு, அகலம் 4 அடி, உள்ள அகலம் 8 இன்ச். 4500 வருது. 4500. சேம் அதே ரேக் தான் இதுவும். இது வந்து அந்த காடியில எடுக்காம வித்தவுட் கிளாஸ் என்ன கலர்ஸ் எல்லாமே ஃபேன்சி கடைக்கு, அப்புறம் ஜுவல்லரி ஷாப் அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி. டாப் கிளாஸ், டாப் கிளாஸ், ஃப்ரண்ட் கிளாஸ், ஃப்ரண்ட் கிளாஸ், இந்த பக்கம் வந்து கேஷ் பாக்ஸோட அட்டாச். இங்க வந்து உங்களுக்கு டபுள் கேஷ் பாக்ஸ் வந்துரும். டபுள் கேஷ் பாக்ஸோட உங்களுக்கு இது வந்து 4 அடி வருது. 4 அடி. இதுலயே 5 அடி, 6 அடி எல்லாமே இருக்கு. 5 அடி பாத்தீங்கன்னா அதே மாதிரி மாடல் தான், டபுள் கேஷ் பாக்ஸ், டாப் எல்லாமே குவாலிட்டி தான். 30 காம்ஸ்ல போன டைம் அதே மாதிரி தான் பாருங்க, அதே குவாலிட்டி. குவாலிட்டி மாத்த மாட்டேன். ஆனா இந்த தடவை நீங்க மெதுவா தான் தட்டி இருக்கீங்க. நல்லா விட்டு அந்த மாதிரி. ஆனா கிளாஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா, எல்லாமே நல்லா, எல்லாமே நல்லா. இப்ப என்னென்ன பிரைஸ் வருது? இது சேம் தான், கொஞ்சம் ஏறி இருக்கு ரேட்டு. இது வந்து 5 அடி எடுத்துட்டீங்கன்னா 8500 வருது. 9 அடி, சாரி 6 அடி எடுத்துட்டீங்கன்னா 1500. அடிக்கு தகுந்த மாதிரி ரேட், அடிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம். ஆனா 4 அடியில இருந்து நம்ம கிட்ட இருக்கு, ஸ்டார்டிங் இருக்கு. இது 6500 பாத்தீங்கன்னா 1 அடி ரேக்கு. கொஞ்சம் டெப்த் ஜாஸ்தி வேணும்னு கேக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து துணிக்கடை, மருந்து
கடை மளிகை கடை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பெரிய சைஸ் கேட்பாங்க, பெரிய சைஸ் இதுக்கு மேலே இருக்கும். அப்படின்னா இருக்கு. இது என்ன ரேட் வருது? இது வந்து 7 அடி உயரம், 4 அடி அகலங்க, 5500 ரூபா வருது. 5500 ரூபா வித்தவுட் பீடிங். இது டேப் சொல்லுவாங்க, இது டேப்பு எஸ்ஆர் டேப் போட்டிருக்கோம். இதுல இந்த பிஞ்சு வராது. சிலதுல இப்படி பிச்சாலே டக்குன்னு வந்துருக்கும். இது வந்து ஒயிட்டா இருக்கு. சப்போஸ் கலர்ஸ் எல்லாம் கேட்டாங்க இருக்கு, கலர்ஸ் இருக்கு. இதுல பிளாக் வரும். இதை வந்து உட்டன் பீடிங் போட்டிருக்கோம். இது சேம் கம்ப்யூட்டர் டேபிள் பிளஸ் வந்து கேஷ் டேபிள், கேஷ் டேபிள் மாதிரியே ஒரு கேஷ் பாக்ஸ், ஒரு டோர், ஒரு ட்ராலி. ட்ராலி எல்லாம் பாருங்க, ஹெவி, பக்கா ஹெவியா இருக்கும். அவ்வளவுதான், ஒண்ணுமே ஆகாது. பிளஸ் அதே தான் டேப் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான டேப்பு, பிஞ்சு எல்லாம் வராது. அப்புறம் இந்த கேஷ் டேபிள் என்ன மெயினா நம்ம காசு கம்பெனிக்கு பண்ணுவோம்னா, இது வந்து 3/4 இன்ச் போர்டு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 6mm போர்டு போட்டுருவோம், ஒயிட் கலர். ஒயிட் கலர் போர்டு போட்டு சுற்றி ஒரு பார்டர் மாதிரி கட்டி அந்த மாதிரி பண்ணுவோம். அதாவது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் குவாலிட்டியில் ஒன்று தான், குவாலிட்டி ஒன்று தான். எனக்கு இது கொஞ்சம் ஹெவியாக பண்ணி கொடுங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இது 4 அடி எடுத்துட்டிங்கன்னா 6500 தான் வரும். ஓ, அவ்வளோதான். இவ்வளோ பெருசு, அகலம் 2 அடி, நீளம் 4 அடி, கேஷ் பாக்ஸு, ட்ராலி எல்லாமே இருக்குது, எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரீயாக யூஸ் பண்ணி 6500 தான் வரும். அதே டேபிள் கொஞ்சம் ஷார்ட் சைஸு, 30 இன்ச்சு, உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் டேபிள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர் எல்லாமே இருக்குது, வரும். மிரர் ரவுண்ட் ஆர்ச்சும் வரும், ஸ்கொயரும் வரும். இது வந்து அகலம் 30 இன்ச்சு, 30 இன்ச்சு, 2.5 அடி வரும். ஒரு டோர் வந்துடும், போட்டிருப்போம். லைட் போட்டாங்கன்னா ஃபுல்லாவே கவர் ஆகும், ஃபுல்லாவே கவர் ஆகும். பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒர்க் பண்ற இடத்துல இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கிற ஐட்டம் இது வந்து 4 அடி டேபிள். 4 அடி டேபிள்
ரெண்டு கேஷ் பாக்ஸ் வந்துடும், டோர் வந்துடும், ஒரு கம்ப்யூட்டர் டிராலி இதெல்லாம். இது கஸ்டமர் கேட்டது, இங்க எனக்கு பிளேட் வேணும், இங்க பிளேட் வேணும், கேஷ் டேபிள் யூஸ் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் இருக்கு, பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா டேபிளுமே இங்கே ஒர்க் ஆயிடும். ஆமா, இங்க தான் ஒர்க் ஆயிடும். கஸ்டமரே வந்தா கூட நேரா வந்து நேரா கூட்டிட்டு வந்து காட்டி என்ன போறோம், என்ன ஸ்க்ரூ போறோம், என்ன லாக் போறோம், எல்லாம் டைரக்டா பாத்துக்கலாம். எல்லாமே கேட்டே பாத்துக்கலாம், ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல. இது வந்து 4 அடி டேபிளுங்க, அங்க பாத்தீங்க இல்லையா. இங்க வந்து கேஷ் பாக்ஸ் 2 வந்துரும், கீழே பிளேட், இங்க பிளேட் யூஸ் பண்ற மாதிரியான மெத்தட். இது நல்லா இருக்கு, கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. இதே கலர்ல பாருங்க, அங்க இருக்குது வுடன் கலர். இது அதே தாங்க, டேப்ல வந்து பக்கா ஹெவி. இங்க பாருங்க, இது அதே தாங்க, தட்டி காமிச்சிடல அதே மாதிரி தான். ஒரு கேஷ் பாக்ஸ் வந்துரும், ஒரு டோர் வந்துரும், எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும், குவாலிட்டி சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மேல இங்க மறைச்ச மாதிரியான ஆப்ஷன், ஃப்ரண்ட் பிளஸ் அந்த ஃப்ரண்ட்ல 3/4 இன்ச் போட்டுருக்கோம். இது என்ன பிரைஸ் வரும்? இது 6500 வரும். 4 அடி, 4x2 மொபைல் ஷோகேஸ்ங்க. நீங்க அங்க பார்த்த பிளைவுட் ஷோகேஸ் இருக்கிற மொபைல் ஷோகேஸ் அதே மாதிரி, இது பார்ட்டிகல் போர்டுல. ஓகேண்ணா. இது சேனல்லாம் ஹெவியா இருக்கும் பாருங்க, ஹெவியா இருக்கும். 2mm கிளாஸ், 2mm கிளாஸ் போட்டிருக்கோம், பிளஸ் இங்க ஃப்ரண்ட்டும் 2mm. முக்கால் இன்ச் ஹெவியா இருக்கும். ஃபுல் ஷீட் வந்து இதுதான். இதுல இருந்து தான் நம்ம எடுக்க போறோம். ஆமா, வந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் நேர்ல பாத்துடலாம், பண்ணிக்கலாம் தாராளமா. நேர்ல பார்த்து நம்ம பொருள் எல்லாம் எப்படி ரெடி ஆகுது, குவாலிட்டி வைஸ் நீங்க தரீங்க. அந்த பொருளை பாக்கணும் அப்படின்னா கூட நம்ம பாத்துடலாம், அது தாராளமா கூட்டிட்டு வந்து காட்டுறோம். இது பாத்தீங்கன்னா 6mm பேக்ல போடுறோம் இல்லையா, ராக்கி பேக்ல போடுறோம் இல்லையா, அந்த குவாலிட்டி. இது 2 அடி வரும். இது 2 அடி, நீளம் 5 அடி வரும். 5 அடி வருது. பரவாயில்லை, ஒரு லென்தான துணி போட்டு கட் பண்றதுக்கு நல்லா போடலாம். பிரைஸ் ரொம்ப கம்மிங்க, இது வெறும் 7500 வரும். 7500 நல்லா இருக்கு. பார்டர் பீடிங் எல்லாம் கொடுத்துங்க பாருங்க. கலரே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கலரே ஒரு டிஃபரெண்ட் கலர். சரி, இது 7500 சொல்றீங்க. இப்போ வரவங்க வந்து அவங்க ஒரு மைண்ட் செட் ஆஃப் கலர்ல வந்தாங்க, அதான் அவங்க பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது பத்தாது, எனக்கு இன்னும் 2.5 அடி வேணும், 3 அடி வேணும்னு கேட்பாங்க, அது பண்ணிக்கலாம். இப்போ இதே சைஸ்ல கலர் கேட்டாங்கன்னா ரேட்டு மாறுமா? ஒரே ரேட் தான், ஒரே ரேட். ஆனா சைஸ் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா ரேட் மாறுமா? சைஸ் கொஞ்சம் மாறுதுங்க. சைஸ் இப்போ 2ங்கிறது 2.5 ஆகுது, 3 ஆகுதுனாக்கா உங்களுக்கு ரேட் வைஸ் ரேட் வைஸ் மாறும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கஸ்டமைஸ் சைஸ் இருக்கு. ஆமா, கஸ்டமைஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து டிசைன் ரேக், அந்த ரேக்ல சென்டர் கால் வச்சு பாத்தீங்க, இது வந்து உங்களுக்கு டிசைன், அதாவது சைஸ் வாரியா வச்சுக்கலாம். சின்னது பெருசு அந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். ரைட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் சேரும். அவ்வளவுதான். இது எத்தனைக்கு எத்தனை? எவ்வளவு? அதே தான், 7 அடி ஹைட், 4 அடி அகலம். உங்களுக்கு 4800 ரூபாய் தான் பிரைஸ். 4800 ரூபாய். மொபைல் ஹூக் ரேக்குங்க, ஹூக் பவுச்சஸ் எல்லாம் மாட்டுறதுக்கு, அப்புறம் இந்த செல்போன் ஓகே இதெல்லாம் வைக்கிறதுக்கு, ஆக்சசரிஸ் கடைகள். தெரியும் இங்க வந்து ஸ்லைடிங் டோர் போட்டுருக்கோம். அடி வந்து உங்களுக்கு 7000 வருது. அடி கணக்கு பண்ணுவாங்க, அடி கணக்கு 7000 வருது. 4 அடி 28 ரூபாய் வருது. 3 அடி 2 அடி 4 அடி 6 அடி. இப்ப வந்து இந்த ரேக் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்ல இருந்துதான் கேட்பாங்க. ஏன்னா இந்த சென்னை சிட்டில எல்லாம் இந்த மாதிரி கடையே இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூர்லதான் ஒரு லைனே இருக்கு. சோ அவங்க எல்லாம் ஆர்டர் பண்றாங்க, அவங்களுக்கான டெலிவரியில எப்படி இருக்குங்க? டெலிவரி வசதி இருக்குங்க, வண்டி வசதி இருக்கு. உங்களுக்கு எங்கனாலும் டெலிவரி கொடுத்துருவோம். டெலிவரி கொடுத்துருவீங்க, அதாவது டெலிவரிக்கான சார்ஜஸ் இருக்கு. எங்க எந்த ஊரா இருந்தாலும் டெலிவரி கொடுத்துருவோம். சரி, ஓகேண்ணா. இப்ப இந்த ஒரு ஷோகேஸ நான் ஆர்டர் பண்றேன், சரிங்க, இல்ல இந்த ஒரு ஷோகேஸ் ஆர்டர் பண்றேன்னா எனக்கு டெலிவரி எவ்வளவு நாள் ஆகும்? டெலிவரி உங்களுக்கு 2-3 டேஸ் கொடுத்துடலாம். 2-3 டேஸ் அதிகபட்சம்.
ஒரே நாள் கூட கொடுத்துடலாம். சப்போஸ் அவங்க கேட்கறது இல்ல நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள். நம்ம வந்து கோயம்புத்தூர்ல மட்டும்தான் பிரான்ச்சஸ் இருக்கா இல்ல நம்ம பிரான்ச்சஸ்ல எங்க இருக்கு? இல்லைங்க, இப்ப நம்ம ஈரோடு லோன் புதுசு ஓபன் பண்ணிருக்கோம், திருச்சி லோன் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு, ஈரோடு ஒரு 10-20 நாள் உங்களுக்கு வரும், கொடுத்துருவீங்க. பிரான்ச்சஸ் கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, திருச்சியில ஆல்ரெடி இருக்கு, இருக்கு, ஈரோடுல ஓபன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நேரஸ்டா இருக்கிற ஷாப்பு, ஆமா, அது அவங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு வண்டியினுடைய வாடகை அதெல்லாம் பாப்பாங்க, அது கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு. இப்ப சென்னையில இருக்கிறீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் வராம திருச்சிக்கு போய், ஆமா ஆமா, சேலம் இருக்கு, தர்மபுரி இருக்கு, எல்லாமே உங்களுக்கு. அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரியும் நம்ம சேனல் பேர் சொல்லுங்க, கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் கொடுக்குற வாரண்டி வைஸ் எல்லாமே இந்த பிரான்ச் மட்டும் இல்ல, ரெண்டு பிரான்ச்லயுமே எல்லாமே போதும் ஒரே மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து தடுமாறீங்க, சென்னை சிட்டி சைட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, இவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பிரான்ச்சே வச்சிருக்கனால உங்களுக்கு நேரஸ்டா பை பண்ணிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க நம்பர் பாருங்க, டிஸ்பிளே எல்லாம் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸோட கொடுத்துருப்பேன். ஸோ பை பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இருக்கிறதுனால நீங்க ஃபாலோ.